வணக்கம். மீண்டும் சிஃபை வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் நேயர்களே, இன்று நாம் உலக மீட்பர் மற்றும் திருமுழுக்கு யோவான் நற்செய்தியாளர் யோவானினதுமான தேவாலயம் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இக்குறிப்புகள் சில தொகுப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆம் நேயர்களே, உலகிலேயே முதன்மையான பேராலயம் எது என்று எவரிடமும் கேட்டாலும் உடனே ரோமையில் உள்ள வத்திகான் பேராலயம் என்பார்கள். ஆனால் உண்மையில் அத்தகைய சிறப்பு பெற்றது ரோமையில் உள்ள உலக மீட்பர் மற்றும் திருமுழுக்கு யோவானினதும் நற்செய்தியாளர் யோவானினதும் தேவாலயம் என்ற லத்திரன் பேராலயம் ஆகும். ஆம் நேர்களே, இங்கு லத்திரன் என்ற குடும்பத்தினர் குடியிருந்த இடம் என்றபடியினாலே இப்பெயர் வந்தது. லத்திரன் பேராலயமானது ஆலயங்களுக்கெல்லாம் தலையானதும் தாயானதுமான ஆலயம் என்பார்கள். இதுவே திருத்தந்தை அவர்கள் ரோமையில் பேராயராக ஆசனம் கொண்டுள்ள கோயிலாகும். இதன் நேர்ந்தளிப்பு விழா நவம்பர் மாதம் கொண்டாடப்படுகிறது. ரோமையின் பேரரசன் நீரோ கொடுங்கோலன் என்பதை நாம் அறிவோம். இவன் லத்திரன் குடும்பத்தினர் மீது கோபம் கொண்டு இருந்தபடியினால் அவர்களது கோட்டையை அரசு உடைமையாக்கினான். பின் ஆட்சிக்கு வந்த மன்னர் கொன்ஸ்டாந்தீன் மனம் மாறி இவ்விடத்தை திருத்தந்தையிடம் ஒப்படைத்து தாமும் குடியேறி தம் தலைமை ஆலயமாக மாற்றிக்கொண்டார். பின் 14 நூற்றாண்டில் திருத்தந்தையர்கள் பிரான்ஸ் தேசத்தில் அஞ்ஞாத வாசம் செய்தபோது இதன் முக்கியத்துவம் இழந்தது எனலாம். மீண்டும் இங்கு வந்த திருத்தந்தையர்கள் இவ்வாலயம் சிதைந்து போயிருந்தமையால் புதிய இடங்களில் குடியேறி இறுதியில் வத்திகான் வந்து சேர்ந்தார்கள். லத்திரன் பேராலயம் வத்திகானில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. 1971 திருத்தந்தையர்களின் நெருங்கிய சகா ஒருவர் தீட்டிய சித்திரங்களை அடிப்படையாக கொண்டு வித்தியாசமான சிற்பிகளால் செதுக்கப்பட்ட 2 உயரத்தில் ஆன 12 சீடர்களின் உருவச்சிலை இவ்வாலயத்தில் இருபுறமும் உள்ளது. இதனை கண்டு மயக்கம் முற்றாலும் வியப்பில்லை. இவ்வாலயத்தில் பளிச்சிடும் பளிங்கு நிலம் தென்பட மிக தொலைவில்தான் பீடம் தெரியும். நடு பீடத்திலேயே புனித ராயப்பர் தாமே திருப்பலியாற்றிய மரத்திலான பீடம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியத்தின்படி புனித பவுல் சிரச்சேதம் செய்யப்பட்ட பின் அவர் தலை இந்த ஆலயத்திலே பாதுகாக்கப்படுகின்றது. இவரது உடல் வத்திகான் பவுல் ஆலயத்தில் பீடத்தின் கீழ் உள்ளது. 2006 இத்திருவுடலின் பெட்டகம் பீடத்தின் கீழ் இருப்பதை வத்திகான் தொல்லியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இவ்வாலயத்துக்கு முன் மிகப்பெரிய தூண் ஒன்று உள்ளது. இது எகிப்து பார்வோன் மன்னனால் நிறுவப்பட்டது. இது 455 டன் எடையுள்ளதும் உலகில் அதிக உயரமானதாகும். ரோமையின் மன்னர்கள் அவனை வென்ற பின் இந்த தூணை எகிப்தில் இருந்து கப்பலேற்றி கொண்டு வந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் இடப்புறம் ஒரு சிறிய கட்டிடத்தில் நம் இயேசு பிளாத்துவின் அரண்மனையில் விசாரணைக்காக ஏறி சென்ற பளிங்கு படிக்கட்டுகள் பொருத்தி இருக்கிறார்கள். அப்படிக்கட்டுகள் மேலாக ஒரு பலகை வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். அதன் மேல் கால் வைத்து ஏறி செல்ல நாம் யாருக்கும் அனுமதிக்கப்படுவதில்லை. இப்படிகளை நாம் முழங்காலால் ஏற வேண்டும். இறங்க வேறு வழி உண்டு. இங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த புனித ஹெலனாவின் கல்லறை இப்பொழுது வத்திகான் அருங்காட்சியகத்தில் உள்ளது. எனினும் 6 கல்லறைகள் இங்கு உண்டு. இதில் 13 சிங்கராயரின் கல்லறை மிக முக்கியமானது. ஆம் நேர்களே, லத்திரன் பேராலயம் பற்றிய விடயங்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்து இருங்கள். இன்னும் பல தொகுப்புகளை உங்களுக்கு தரவிருக்கின்றோம். நன்றி. வணக்கம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.